யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் என்று வீடியோவின் ஊடாக லெவல் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வரலாற்று பாடத்தில் ஒரு பாடப்பகுதியினை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய பாடப்பகுதியானது வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்களில் இரண்டாவது வகையாக குறிப்பிடப்படும் தொல்பொருள் மூலாதாரங்கள் பற்றி நோக்கலாம் அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்படும் தொல்பொருட்கள் சிலைகள் நாணயங்கள் கல்வெட்டுக்கள் சிதைவுகள் என்பன தொல்பொருள் மூலாதாரங்கள் ஆகும் தொல்பொருள் மூலாதாரங்களை சாசனங்கள் நாணயங்கள் சிதைவுகள் சித்திரங்கள் சிற்பங்கள் செதுக்கல்கள் என வகைப்படுத்தலாம் சாசனங்கள் சாசனங்கள் எனும்போது கருங்கல் களிமண் தட்டு சுவர் செப்புத்தகடு பொன் தகடு மரப்பலகை என்பவற்றில் எழுதி வைக்கப்பட்டுள்ளவற்றை குறிக்கின்றன சாசனங்களையும் அவற்றுக்கான உதாரணங்களையும் நோக்கலாம் கெல்வெட்டு நிசங்க மல்லனின் கல்பொத்த சாசனம் சுவர் சாசனம் சிகிரிய கிருக்கல் கவிதைகள் செப்புத்தகடு முதலாம் விஜயபாகு மன்னனின் பனாகடுவ செப்புச் சாசனம் பொன்தகடு தகடு வசப மன்னனின் பொற்சாசனம் மரப்பலகை சாசனம் எம்பக்க தேவாலய மரத்தூண்களில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள் களிமண் பொருள்கள் செங்கல் ஓடு என்பவற்றில் காணப்படும் எழுத்துக்கள் பாத்திரம் மட்பாண்டம் மற்றும் உலோக பாத்திரங்களில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள் அடுத்து சாசனங்களில் ஒரு வகையான கல்வெட்டுக்களை நோக்கலாம் கருங்கல்லில் எழுதி வைக்கப்பட்டுள்ள ஆவணம் கல்வெட்டு எனப்படும் கல்வெட்டு எழுதப்பட்டுள்ள கல்லின் அமைப்பை பொறுத்து அது குகை கல்வெட்டு குன்று கல்வெட்டு தூண் கல்வெட்டு சுவர் கல்வெட்டு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது குகை கல்வெட்டு என்பது கற்பீலிகளின் அருகில் எழுதப்பட்டவை குன்று கல்வெட்டு என்பது கற்பாறைகளின் மேல் எழுதப்பட்டவை தூண் கல்வெட்டு என்பது செப்பனிடப்பட்ட கருங்கல் தூண்களில் எழுதப்பட்டவை சுவர் கெல்வெட்டு என்பது செப்பனிடப்பட்ட கற்பலகையில் எழுதப்பட்டவை இருக்கை கெல்வெட்டு என்பது மலர் ஆசனங்கள் போன்ற பீடங்களில் எழுதப்பட்டவை இலங்கையின் புராதன கல்வெட்டுக்கள் பிராமி எழுத்துக்களில் எழுதப்பட்டவை ஆகும் இவை கற்குகைகளை பௌத்த பிக்குமாரின் வசிப்பிடமாக வசதி செய்து கையளித்தமை அமைத்தவர்களின் விவரங்கள் பதவி பரம்பரை என்பவற்றை குறிப்பிடுகின்றன புராதன சமூக வரலாறு குடியேற்றங்களின் பெரம்பல் என்பவற்றை அறிவதற்கு கல்வெட்டுக்கள் உதவுகின்றன கிபி இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து கண்டிராட்சிய காலம்பரை இலங்கையின் கல்வெட்டுக்கள் தொடர்ந்தும் எழுதப்பட்டுள்ளன அவை விகாரைகளுக்கு வழங்கப்பட்ட கிராமங்கள் காணிகள் பற்றியும் விகாரைகளின் நிர்வாகம் பற்றியும் அரச கட்டளைகளை பொதுமக்களுக்கு அறிவிக்கும் வகையிலும் வர்த்தக நடவடிக்கை மற்றும் வரி அறவீடு பற்றியும் தவறு செய்தோருக்கு மன்னிப்பு அளித்தல் பற்றியும் தனிநபர்களின் சேவைகளை பாராட்டுவதாகவும் அமைந்துள்ளன அடுத்து தொல்பொருள் மூலாதாரங்களின் மற்றொரு வகையான நாணயங்கள் பற்றி நோக்கலாம் அனுராதபுர காலம் முதல் இலங்கையில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன எமது நாட்டில் கிடைக்கப்பெற்ற பெற்ற மிக புராதன நாணயம் ககபண என்னும் பெயரால் வழங்கப்பட்டுள்ளது அது புராண மற்றும் தரண என்னும் பெயர்களாலும் அழைக்கப்பட்டுள்ளது மேலும் ஜானை சுவஸ்திகா லட்சுமி ஆகிய உருவங்கள் பதிக்கப்பட்ட நாணயங்கள் அக என்னும் பொன் நாணயம் என்பனவும் இலங்கையில் புராதன காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன புலனறுவை காலத்தில் கம்ப என்னும் செப்பு நாணயம் பயன்படுத்தப்பட்டுள்ளது உள்நாட்டு நாணயங்களைப் போலவே உரோம சீன இந்திய நாணயங்களும் இங்கு கிடைக்கப்பெற்றுள்ளன நாணயங்கள் மூலம் நாட்டின் பொருளாதார நிலை வர்த்தகம் உலோக பாவனை என்பவற்றை அறிய முடிகின்றது புராதன நாணயங்கள் பற்றி ஆய்வு செய்யும் ஒரு பாடமாக நாணய விஞ்ஞானம் அமைகின்றது அடுத்து தொல்பொருள் மூலாதாரங்களின் மற்றொரு வகையான புராதன சிதைவுகள் பற்றி நோக்கலாம் இலங்கையில் அதிகமான இடங்களில் பழைய கட்டிடங்கள் விகாரைகள் கட்டூன்கள் குளங்கள் பொய்கைகள் என்பவற்றின் இடிபாடுகள் காணப்படுகின்றன இவையே சிதைவுகளாகும் சிதைவுகள் மூலம் முற்கால மக்களின் கலையாற்றல் தொழில்நுட்ப அறிவு கட்டடக்கலை அல்லது வாஸ்து கலைத்திறன் சுற்றாடல் பாதுகாப்பு நீர் முகாமைத்துவம் என்னும் பல்வேறு துறைகள் பற்றிய முறையான அறிவினை நாம் பெற்றுக்கொள்ள முடிய முடியும் அடுத்து தொல்பொருள் மூலாதாரங்களின் பற்றிய வகையான சித்திரங்கள் செதுக்கல்கள் தொல்பொருட்கள் பற்றி நோக்கலாம் புராதன சித்திரங்கள் சிற்பங்கள் செதுக்கல் கலைகள் என்பன இலங்கையின் கலாச்சார வளர்ச்சியின் வரலாற்றை காட்டும் உயிரோட்டமான சாட்சிகள் ஆகும் இவை எமது முன்னோர்களின் ஆடை அணிகள் கலையாற்றல்கள் பயன்படுத்திய ஆபரணங்கள் சமய நம்பிக்கைகள் என்பவற்றை அறிய உதவுகின்றன இதற்கு உதாரணமாக சிகிரிய சுவர் ஓவியங்களை எடுத்துக்கொண்டால் பண்டைய இலங்கை பெண்களின் ஆடை ஆபரணங்கள் கூந்தல் அலங்காரம் அவர்கள் மேற்கொண்ட அலங்கார கலை நுட்பம் என்பன பற்றிய பல்வேறு விடயங்களை அவற்றின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்து தொல்பொருள்கள் பற்றி நோக்குகையில் பண்டைய மக்களால் உருவாக்கப்பட்ட அல்லது பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது எஞ்சி இருப்பவற்றை தொல்பொருள்கள் என்று கூறலாம் இவை நூதன சாலைகள் சமய கலாச்சார நிலையங்கள் நிறுவனங்கள் தனிநபர்களிடமும் காணப்படுவதோடு அகழ்வாராய்ச்சியின் மூலம் அதிகளவு தொல்பொருள்கள் தொல்பொருட்கள் கிடைக்கப்பெறுகின்றன தொல்பொருள்கள் மூலம் பண்டைய மக்களின் பல்வேறுபட்ட திறமைகள் ஆற்றல்கள் பண்டைய கலாச்சாரம் தொழில்நுட்பம் வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறை ஆகிய பல அம்சங்கள் பற்றி அறிய முடிகின்றது அடுத்து தொல்பொருள் மூலாதாரங்களின் பயன்கள் பற்றி நோக்கலாம் தொல்பொருள் மூலாதாரங்களின் மூலம் வரலாற்று நிகழ்வின் சமகாலத்தில் படைக்கப்பட்ட இவற்றினால் அதன் நம்பத்தன்மை வாய்ந்த தகவலினால் அதனை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் இலக்கிய மூலாதாரங்களில் கூறப்படும் விடயங்களை உறுதிப்படுத்த பயன்படுகின்றன இலக்கிய மூலாதாரங்களில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவும் புதிய தகவல்களை பெறவும் உதவுகின்றன அடுத்த பகுதியாக வரலாற்றை கற்பதன் பயன்களை பார்க்கலாம் வரலாற்றை படிப்பவர் இயல்பாகவே நூல்களை வாசிக்கும் சிறந்த வாசகராக மாறுவர் விமர்சன ரீதியாக சிந்திப்பதற்கு தூண்டப்படுவர் எந்தவொரு விடயத்தையும் தர்க்க ரீதியாக சிந்தித்து பிரச்சனைகளை சரியான முறையில் புரிந்து கொள்வர் பிரச்சினை ஒன்றை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஆக்கபூர்வமான தீர்வொன்றை காணும் திறனும் உருவாகும் வரலாற்றை கேட்பதால் ஒருவரின் ஆளுமை வளர்ச்சியடையும் அடையும் தான் வாழும் சமூகம் மற்றும் உலகம் பற்றிய புரிந்துணர்வை பெறுவர் இறந்த கால அனுபவங்களின் மூலம் நிகழ்காலத்தை புரிந்து எதிர்காலத்தை சிறப்பாக்க முடியும் நாட்டின் தேசிய தனித்துவத்தை அறிந்து கொள்ள முடியும் மனிதத் தன்மையை மதிப்பதன் மூலம் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தலாம் மாற்று கலாச்சாரத்தை மதிக்கும் திறன் உருவாகும் வேறுபட்ட கருத்துக்களையும் சகைத்து கொள்ளும் தன்மை உருவாகும் அடுத்த பகுதியாக தொல்பொருள் மூலாதாரங்களை பாதுகாத்தல் என்பதை நோக்கலாம் இலங்கையின் நீண்ட கால வரலாற்றையும் புராதன கால குடிசன பரம்பரையும் பல நூற்றாண்டுகளாக இங்கு வாழ்ந்த மக்கள் தொகையையும் அவதானிக்கும்போது தொல்பொருள் மூலாதாரம் என்ற வகையில் எமக்கு எஞ்சியிருப்பது கருங்கல் உலோகம் களிமண் என்பவற்றாலான நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய தொல்பொருள்கள் மாத்திரமே ஆகும் அத்துடன் குளம் கால்வாய் எனும் பாரிய நிர்மாணங்களும் காணப்படுகின்றன நாடு வேகமாக அபிவிருத்தி அடைவதனாலும் சனத்தொகையின் துரித வளர்ச்சி காரணமாக குடியேற்றங்கள் பரம்பலடைவதனாலும் பெருந்தெருக்கள் அமைக்கப்படுதல் கட்டடங்கள் கட்டப்படுதல் விவசாய நடவடிக்கைகள் என்பவற்றாலும் பெறுமதியான பெரும்பாலான தொல்பொருட்கள் அழிந்து போக நேரிடுகின்றன வரலாற்று ரீதியான இடங்களும் நினைவு சின்னங்களும் இன்று எமது நாட்டில் காணப்படுவதற்கு காரணம் எமது முன்னோர் அவற்றை பாதுகாத்த ஆகும் எனவே எதிர்காலத்திற்காக தொல்பொருட்களை பாதுகாத்தல் நாட்டு மக்கள் அனைவரினதும் கடமையாகும் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களிலும் கருங்கலில் பொறிக்கப்பட்ட பல்வேறு அடையாள சின்னங்களை நாம் காணலாம் அவ்வாறான சூரிய சந்திர உருவங்கள் விசிறி வில் அம்பு மாட்டுக்கொம்பு பாதச்சுவடு பல்வேறு விலங்கு உருவங்கள் என்பன புராதன பிரதேச எல்லைகளை குறிப்பிடும் அடையாளங்களாகும் அல்லது இன்றைய வீதி சமைக்கங்களை போன்று அவை புராதன தொடர்பாடல் குறியீடுகளாகவும் இருந்திருக்கலாம் இவ்வாறான அடையாள சின்னங்கள் மற்றும் சந்திர சந்திரவட்டக்கள் காவற்கள் கட்டூன்கள் மற்றும் தொல்பொருட்கள் காணப்படும் இடங்களில் பொருளாதார ரீதியில் பெறுமதியான பொருட்கள் புதைந்திருக்கலாம் என்ற தவறான கருத்தினால் சிலர் அவ்வாறான இடங்களை அகழ்ந்து நாசமாக்குகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளுடன் வரலாற்று சின்னங்களின் மீது எழுதுதல் வரைதல் என்னும் செயற்பாடுகளும் தொல்பொருட்களை அழிக்கும் செயற்பாட்டுக்கு காரணமாகின்றன சட்டத்தின் பார்வையில் அவ்வாறான செயற்பாடுகள் தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவே தொல்பொருட்களின் பெருமதியை உணர்ந்த மாணவர்கள் என்ற வகையில் அவற்றை பாதுகாப்பது எமது கடமையாகும் ஒரு நாட்டின் வரலாறு அந்நாட்டில் வாழும் பிரஜைகளின் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் இப்பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் நன்றி